நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் அறிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் அறிவு வேண்டும் எட்டு திக்கு புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் எட்டு திக்கு புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவ தாளி எழுத வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சேயோன் பர்த்டே அன்னைக்கு எடுத்த கிளிக்ஸ் தாங்க. ஆக்சுவலாக நிறையா வீடியோஸ் வந்து என்னோட நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், ஃபார்மேட் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்த கிளிக்ஸ் மட்டும் வச்சு அப்படியே இந்த வீடியோ மட்டும் மேக் பண்ணியிருக்கேங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா ஊர்லேருந்து வரக்கே வந்து ஒரு 2:00 மேலே ஆகிடுச்சு. ஸோ சேயோனுக்கு வந்ததுக்கப்புறமா தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் வந்து பர்த்டேக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தது. கொஞ்சம் அவன் வந்து எப்பவுமே ஷர்ட் மாதிரி தான் போடுவான், இந்த மாதிரி டிஷர்ட் டைப்பே ட்ரை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவனுக்கு. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூங்குடியும் கவியும் வந்து அவங்க சித்தப்பா சித்தி வந்து அங்கேருந்து கொஞ்சம் நிறையா சின்ன சின்ன பொருளாக, ஏன்னா கிஃப்ட் பெருசாக எதுவும் வாங்க வேண்டாம், அவன் சீக்கிரமாக வேஸ்ட் பண்ணிடுறான் அப்படிங்கிறனால காஸ்ட்லி எதுவும் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ குட்டி குட்டி பொருளாக நிறையா வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க அப்பாவும் வரப்போ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டில் வந்து வீல் மாதிரி இருக்கும், ஸோ அதை வச்சுட்டு விளையாடுற மாதிரி ஒன்று. அப்புறம் இந்த ஹூப் பால் ஒன்று வாங்கி பூங்குடி அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தா, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் புக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அதை வச்சு ஒரு ஒரு பிக்சர் வந்து மேக் பண்ணும் அந்த மாதிரி. அது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே விளையாடுறான், இப்போ வரைக்குமே செய்வன் விளையாடிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் செய்வனுக்கு அந்த அன்றைக்கி இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தட்டியாக எல்லாத்தட்டியும் கொண்டு போய் காமிச்சிட்டு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக அழுக்காயிருங்க. ஒரு டைம் கையில் ஏதாவது பட்டிருந்தது மேலே பட்டுது அப்படின்னாலே அதோட லுக்கே மாறிடும். ஸோ ஒயிட் ப்ரிஃபரபிள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி அந்த அன்னைக்கு அந்த டாய்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பான். செய்வன் பொறுத்த வரைக்கும் புது டாய்ஸ் எது வருதோ அது ஒரு 2 நாளைக்கு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அது எங்களுக்குனே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி அந்த வாங்கிட்டு வந்த டிராயிங் புக்கில் வந்து கலர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கலர் பண்ணிட்டு இருந்தான். அந்த அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வடையும் சேர்த்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் லஞ்ச் மெனு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது கூட வந்துட்டு அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸும் வருது அப்படிங்கிறனால சியோனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் நான் அஜியோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து அந்த கோட் டைப்பில் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் வந்தது. ஸோ அது போடலான்னு சொல்லிட்டு நான் ஜீன் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆல்ரெடி இருக்க பேண்ட்டே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி ஏதோ ஒரு காம்பினேஷன் சொல்லிட்டு போட்டு பார்க்குறக்காக, ஏன்னா ரிட்டர்ன் போடணுமா என்னன்னு தெரில, சைஸ் செட் ஆகுமான்னு பார்க்குறக்காக போட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அதுலேயே வச்சுட்டு கேக் வந்து இன்றைக்கி வெளியெல்லாம் வாங்கிட்டு வரல. நான் நேற்று நைட்டே வந்து பர்த்டேக்கு முன்ன நாள் நைட்டே வந்துட்டு ஒரு கேக் மட்டும் பேசிக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ரவா கேக் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன், நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் இனிப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. நார்மலாக இருக்கிற அளவுக்கு கேக் அளவுக்கு இனிப்பாக இல்லை, கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எனக்கு அந்த சுகர் லெவல் எக்ஸாக்டாக தெரியல. சியோனுக்கு வந்து கேக் கட் பண்ணும்போதே அந்த கேக்கை டேஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. கட் பண்ணதையும் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஒரு பீஸ் மட்டும் கேக் சாப்பிட்டுட்டான். ஆக்சுவலாக டேஸ்ட் நல்லா தான் இருந்ததுங்க, சாஃப்ட்னஸும் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸ்வீட் மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் ஆட்ட தான் கேக் கட் பண்ணோம். இதுக்கு மேலே வந்து கும்மி ப்ராக்டிஸ் இருக்குது அந்த அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ சேவன் வருவான்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் காலையில் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லைங்க. ஸோ கரெக்டாக கிளம்புற நேரத்துக்கு தூக்கம் வந்துடுச்சு, செய்வோம் தூங்கிட்டான். ஸோ அவனை மட்டும் அவங்க அப்பாட்ட விட்டு நான் மட்டும்தான் அந்த அன்றைக்கி போயிருந்தேன். எப்பவுமே ரொம்ப வர காசுப்படுவான். ஸோ அந்த அன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறனால போயிட்டு சாக்லேட்லாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், சார் தூங்கிட்டார் அந்த அன்றைக்கி. அந்த அன்றைக்கி ப்ராக்டிஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் இல்லை அப்படிங்கிறனால செய்வனை வீட்லேயே விட்டுட்டு போயிருந்தேன். இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க போயிருந்துச்சு. அம்மா மட்டும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அப்பாவுக்கு தோட்டில் வேலை இருந்துச்சு அப்படிங்கிறனால வர முடியலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அம்மா வரும்போதே வந்து தேங்காய் பருப்பி செஞ்சு கொண்டு வந்தாங்க, ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வெளியே வாங்கினா அவ்வளோ நல்லா இருக்கிறது இல்லை ஸ்வீட்டு, கொஞ்சம் சேர்றதும் இல்லை அப்படிங்கிறனால
அங்கே வர்ற அங்கே எங்கள் ஏரியாவில் செட் ஆகலை அப்படிங்கிறதா அம்மா வீட்லேயே தான் தேங்காய் பருப்பு ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக சேவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வச்சு கொடுத்து விட்டேன். ஏன்னா அந்த மாதிரி மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் வீட்டில் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறனால ஸ்நாக்ஸ் டைம் கொடுக்குறப்ப மட்டும் இது ரெண்டு நாள் கொடுத்து விட்டுருந்தேன். நல்லா சாப்பிட்டுருந்தான். அவ்வளோதான் சேவன். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். அப்பவே உடைக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மேக்னெட் பீஸில் வந்து ஆல்ரெடி ஒரு பீஸ் உடச்சிட்டான் அந்த அன்னைக்கே. அப்புறம் இந்த ஓவர் கோட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா சாஃப்டாக இருந்தாங்காட்டி கழட்டவே மாட்டான்ட்டான். பட் ஆக்சுவலாக அதை நான் ஃபங்க்ஷன் யூஸ்க்காக வாங்கினது அப்படிங்கிறனால கழட்டி வைக்கலாம் அப்புறமா போட்டுக்கலாம், ஏன்னா தூங்கினா அப்படின்னு நல்லா பரண்டுடுவான் அப்படிங்கிறனால கழட்டி வச்சுட்டேன். அது அடுத்த ஃபங்க்ஷன் வரும்போது நான் அந்த லுக்கு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேங்க. இது ஆக்சுவலாக பேண்ட் வந்து மாற்றி போட்டிருக்காரு, மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டான், இல்லைனா அந்த இதுலேயே போட்டுருந்துருக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு சிம்பிள் டே தாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு வந்து செய்யவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஒரு குட்டி குட்டி சர்ப்ரைஸுங்கிறனால அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வச்சு விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு லாஸ்ட் 1 மந்தாகவே வந்து சேவனுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது குழந்தைத்தனமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி மெச்சூரிட்டி லெவல் வர்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் இப்போ தான் யோசித்தேன், அடடா இனி வந்து மெச்சூர்டாக நடந்துப்பான், குழந்தைத்தனமாக இருக்காது அப்படிங்கிறத நிஜமாகவே நான் ஃபீல் பண்ணேங்க. ஸோ அதனால் குழந்தைங்க குழந்தைங்களாக இருக்கும்போதே நம்மளுக்கு டைம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவங்களோட என்ஜாய் பண்ண முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பின்னாடி யோசித்தா கூட அந்த சான்ஸ் எல்லாம் மறுபடியும் கிடைக்குமாங்கிறது தெரியாது. இது வந்து மார்னிங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கல்ல குளிச்சுட்டு போட்டிருந்தது. ஆக்சுவலாக அவனுக்கு அந்த மாதிரி ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி வீட்டில் டிஷர்ட் போடுறது பிடிக்காது. இருந்தாலும் அந்த அன்னைக்கு புது ட்ரெஸ்ன்னு அது ஒன்று தான் இருந்தது அப்படிங்கிறனால போட்டு விட்டுருந்தேன். அவங்க அப்பா வர்றப்ப தான் கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறனால. அந்த அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார், அப்புறம் பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், தயிர், அப்புறம் அப்பளம், அது கூட வந்து வடை மட்டும் வந்து அவல் வடை ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட்டுக்கு வந்து தேங்காய் பருப்பு எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க இந்த டே. இந்த மாதிரி தான் கொஞ்சம் எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. கொஞ்சம் வேலையும் வந்து இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஏதாவது செலிப்ரேஷன் அப்படின்னா அது இருக்கிறது இல்லையா. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கேக் மேலே வந்து அந்த 4 எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து பாதாம் வந்து நல்லா துருவினேன். அந்த பீலர் வச்சு துருவும்போது நல்லா வந்துருந்துச்சு. ஆக்சுவலி நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம் தான் நினச்சேன், கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு அப்படிங்கிறனால 4 போட்டேன். அப்புறமா தான் என் தங்கச்சி கேட்டால் நீ அந்த 4 மட்டும் போட்டு வந்துருக்கலாம், நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க இந்த டாய்ஸ் வச்சு தான் தம்பி வந்து ரொம்ப நல்லா விளையாண்டா. அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த எல்லா கிஃப்ட்லேயுமே வச்சு செய்வனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.